வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் இதன் முதல்வர் முனிவர் சி திவாகர் துரைராஜ் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம், வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் பூச்சி விரட்டி தயாரிப்பு குறித்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா பொம்மன்பட்டி கிராம முன்னோடி விவசாயி ஏ கலைவாணி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கையான வழியில் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவதால் பயிர்களில் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். இதன் அடிப்படையில் ஈரோடு மயிராடா வேளாண் அறிவியல் நிலையத்தில் இயற்கை விவசாயத்தில் பயிற்சி பெற்று அதன் வழிகாட்டுதலுடன் எளிதில் கிடைக்கும் 5 வகை தாவரங்களையும் கோமியம் மற்றும் சாணத்தையும் கலந்து இயற்கை முறையில் பூச்சி விரட்டி தயாரித்து விவசாயத்தில் அதிக வருமானம் ஈட்டி வரும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா பொம்மன்பட்டி கிராம முன்னோடி விவசாயி ஏ கலைவாணி இவரின் இயற்கை பூச்சி விரட்டி தயாரிப்பு குறித்து கேட்டபோது, நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2002 இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் எனக்கு இயற்கை விவசாயம்னா எனக்கு தெரியாது. இப்போ வந்து நான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மயிரடா கேவிக்கேங்கிற ஒரு வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து எனக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுத்தாங்க. அதுபடி என்னோடய கிராமத்தில் நான் செஞ்சேன். நான் செஞ்சது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இதில் நிறைய மிச்சமாச்சு. இப்போ டிஏபி இந்த ரசாயன உரத்துக்கு செலவு பண்ணுற காசெல்லாம் மிச்சம்தான். விவசாயிக்கு நான் மிச்சமாகணும், நல்ல வருமானம் கிடைக்கணும்னா இந்த இயற்கை விவசாயம் மட்டும் அதில் மட்டும்தான் முடியும். இப்போ வந்து அதிலேயே நாங்கள் இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு நாங்கள் ஒரு குழு ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு குழு இங்கே ஆரம்பித்தோம். அந்த குழுவில் வந்து என்னோட சேர்த்து மற்றவங்களுக்கும் அதை பயிற்சி கொடுத்து அவங்களும் செஞ்சாங்க. அதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற பெண்மணிகள்லாம் அவங்கவுங்க குரூப் சேர்த்துட்டு மறுபடியும் எங்ககிட்டே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்களும் எங்கள் கிராமத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர்த்துக்கு மேலே முழுசாக இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கேவிக்கவும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இப்போது முழுமையாக நம்ம இப்போ பண்ணணும்னா ஒரு ஆரம்பத்துலேருந்து மண் வளத்தில் மண்ணை பாதுகாக்கணும். முதல்ல மண்ணை தான் நம்ம பாதுகாக்கணும். அந்த மண் வளத்துலேருந்து நாங்கள் ஆரம்பித்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். கொடுத்ததாக நாங்கள் செய்யும்போது பயிரும் நல்லா விளைச்சிருக்குது, விளைச்சல் அமோகமாக இருக்குது, நல்லா இருக்குது. நமக்கு பூச்சி தாக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு செலவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து 20 லிட்டருக்கு உண்டான பூச்சி விரட்டி நாங்கள் தயார் பண்ணுறோம். அதுக்கு தேவையானது 2 பிளாஸ்டிக் ட்ரம்மு வேணும். இது வந்து 50 லிட்டருக்கு உண்டான கொள்ளளவுள்ள பிளாஸ்டிக் ட்ரம்மு, 2 கிலோ வேப்பந்தழை, 2 கிலோ ஏற்கந்தழை,
ரெண்டு கிலோ ஊமத்தந்தலை, ரெண்டு கிலோ பாலத்தலை, ரெண்டு கிலோ உங்களுக்கு சோத்துக்கத்தலை. இதை வந்து மொத்தம் இது வந்து 10 கிலோ ஆகுது. இந்த 10 கிலோவையும் நல்லா நறுக்கணும். நறுக்கிட்டு ஒரு பேரலை எடுத்துட்டு அந்த பேரலை நறுக்கின தலையெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 லிட்டர் கோமியத்தை ஊற்றணும். அதாவது மாட்டு கோமியத்தை அதில் ஊற்றணும். ஒரு 5 லிட்டர் கலந்துக்கலாம். ஒரு கிலோ சாணம் அளவுக்கு அதில் கலந்துக்கணும். எல்லாத்தையும் கலக்கிட்டு அப்படி ஒரு வாரத்துக்கு அப்படியே நல்லா வேடு கட்டி வச்சு மூடி வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே நொதிச்சில் அந்த நல்லா எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறதுனால நல்லா நொதிச்சு போய் உள்ளேயே கலங்கி நல்லா கதங்கி நல்ல ஸ்மெல் கேஸே வரும். அந்த சமயத்தில் ஒரு 15 நாள் விட்டுட்டோம்னா நல்லா அழுகிருந்த தலையெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் புளிஞ்சு அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு 20 லிட்டர் தண்ணி வரும். 20 லிட்டர் தண்ணியாக டேங்க்கு வந்து 1/2 லிட்டர் விதமாக, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 250 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது பூச்சி வருது, நாம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அடிச்சுக்கலாங்கிற இது இல்லாமல் பூச்சி வரமுன்னு காப்போம்ங்கிற மாதிரி அதுக்கு முன்னையே நாம் இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பூச்சிகளை வந்து அதில் அண்டாது. தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, பரிந்துரைக்கப்பட்ட அளவு உரம், பூச்சி மருந்திடல் மற்றும் கால்நடைகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 62 முதல் 66% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 18 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஜூலை 11 அன்று காற்றின் வேகம் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். ஜூலை 10 முதல் 3 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை மஞ்சள் பயிருக்கு போதிய வடிகால் வசதி ஏற்படுத்திக் கொள்ளவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் 5 வருடங்களுக்கு மேலான தென்னை மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், 50 கிலோ தொழு உரம், 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு என்ற விகிதத்தில் கலந்து இடவும். இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசி பயறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர மீட்டருக்கு 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 32 முதல் 64% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 8 கிலோமீட்டர் முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெல் நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக 200 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். மேலும் 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அடியுரமாக இட வேண்டும். தழைச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 1 ஏக்கருக்கு 35 கிலோ யூரியா இட வேண்டும். பயிர் நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்குள் களை முளைப்பதற்கு முன் 1 ஏக்கருக்கு களை கொல்லிகளான பூட்டாக்ளோர் 50 EC 1 லிட்டர் அல்லது பென்சில் பூரான் மீத்தைல், பிரிட்டிலாக்ளோர் 4 கிலோ இவைகளில் ஏதாவது ஒன்றை 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக துவ வேண்டும். களை கொல்லி இடும்பொழுது வயலில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் இருக்க வேண்டும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது.
பகல் நேர வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 42 முதல் 74% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 6 கிலோமீட்டர் முதல் 25 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கார் பருவத்தில் நெல் நடவு செய்வதற்கு நடவு வயலை தயார் செய்யவும். இரவை பாசி பயிரில் பூக்கும் பருவம் மிக முக்கியமான பருவமாதலால் மண்ணில் போதிய ஈரத்தை பராமரிக்கும் பொருட்டு நீர் பாசனம் செய்யவும். வரும் தினங்களில் அதிக வேகத்துடன் கூடிய காற்று எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு தோகையின் காய்ந்த இலைகளை அகற்றிய பிறகு அடுத்தடுத்த வரிசையிலுள்ள தோகைகளை ஒன்றோடொன்று கட்டவும். இது அதிக காற்றினால் பயிர் சாயாமல் தடுக்க உதவும். தார் போட்ட வாழைக்கு உடன் முட்டு கொடுக்கவும். தவறினால் அதிக காற்றின் வேகத்தால் பண்ணை இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 96 முதல் 98% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வேளாண் அறிவுரை. மழை எதிர்பார்க்கப்படுவதால் விதை உருளைக்கிழங்கு விதைக்கும் முன் 1 ஹெக்டருக்கு 33 கிலோ கார்போபியூரான் 3G இட்டு விதைப்பு செய்யவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 54 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 6 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலக்கடலை சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் நிலத்தினை நன்கு உழுது அடியுரமாக ஏக்கருக்கு 80 கிலோ ஜிப்சம் மற்றும் ஊட்டம் ஏற்றிய தொழு உரம் இட வேண்டும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 72% காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 9 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நெற்பயிரின் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது குயினால்பாஸ் அல்லது புரொப்பனோபாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் வானிலையால் அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை மழையினால் சேதமடையாமல் இருப்பதற்காக உலர்ந்த இடங்களில் வைத்து பாதுகாக்கவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042-22-66-11-319. இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணன் எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியபேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 34 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 44 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதிய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் என்னோட வயலை தயார் செய்யறது, உழுறது, தோன்றது, விதைக்கிறது போன்றவற்றுக்கு சின்ன மிஷின்களை என்னுடைய தேவைக்கேற்ப வாங்கினேன். நான் என்னோட வயல்ல மிஷினை பயன்படுத்தின போது வேலை சீக்கிரமா சுலபமா முடிஞ்சது. வயல்ல மிஷினை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைச்சது முழுமையான விளைச்சல், அதிக லாபம். சின்ன மிஷின்கள் எங்களுக்கு சொந்தமானவை, பெரிய மிஷின்களை நாங்க குழுவை உருவாக்கி வாங்கினோம். விவசாய சகோதர சகோதரிகளே, நீங்களும் சிறந்த மிஷின்கள் மற்றும் கருவிகள் வாங்க நிதி உதவியை பெறுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரியுங்கள், வளமையை பெறுங்கள். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை வேளாண் இன்ஜினியர் ஆக்க போறேன். புதிய மிஷின்கள், புதிய கருவிகள் வந்தடைந்தன உங்கள் வாசலை. இவற்றின் மூலம் பெறுங்கள் மகிழ்ச்சி மற்றும் விளைச்சலை. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 1972 வேளாண் பொறியியல் பட்டப்படிப்புடன் ஆரம்பிக்கப்பட்டது வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். வேளாண் பெருமக்கள் பெரிதும் பயன்பெறும் வகையில் இதனால் வரை 163 தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து வேளாண்மையின் வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ள வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் இதன் முதல்வர் முனைவர் சி திவாக துரைராஜ் அவர்கள். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் அங்கமாகிய வேளாண் பொறியியல் கல்லூரி கோவையிலிருந்து நான் பேசுகிறேன். கல்லூரியினுடைய முதல்வர் நான். இந்த கல்லூரி 1972 பிஇ அக்ரி என்ற படிப்பு பட்டப்படிப்போடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. பல்கலைக்கழகம் 1972 தொடங்கப்பட்ட பொழுது இந்த கல்லூரியும் நிர்மாணிக்கப்பட்டது. பிஇ அக்ரி என்பது ஒரு பட்டப்படிப்பு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதாவது வேளாண் பொறியியலின் பட்டப்படிப்பாகும். இது 5 வருட கால படிப்பாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னாக 1992 இக்கல்லூரியில் இருக்கிற இந்த பட்டப்படிப்பானது குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது. இந்த கல்லூரி தொடங்கினதிலிருந்து
இந்த பல்கலைக்கழகத்தின் எல்லா பணிகள் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கத்தில் இயங்குவது போல இந்த கல்லூரியும் வேளாண் பொறியியல் சம்பந்தமான கல்வி மற்றும் ஆராய்ச்சி மற்றுமான விரிவாக்க பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். இந்த கல்லூரி தற்பொழுது 2 பட்டப்படிப்புகளை ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு பட்டப்படிப்பு வேளாண் பதனஞ்சை பொறியியலிலும், மற்றொரு பட்டப்படிப்பு எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய, அதாவது மரபு சாராத எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியலுமாக 2 பட்டப்படிப்புகள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பட்டப்படிப்பிலும் 60 மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த பட்டப்படிப்புகளுக்கு கோவையில் இந்த பல்கலைக்கழகத்தில் அதிக ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பட்டப்படிப்பில் படிக்கும் மாணாக்கர்கள் ஒரு 60 விழுக்காடுக்கு மேலாக அவர்கள் மேற்படிப்புக்கு செல்கிறார்கள். 40 விழுக்காடு உடனாகவே, பட்டப்படிப்பு முடிந்த உடனேயே அவர்கள் வேலை வாய்ப்பை பெற்று விடுகிறார்கள். அடுத்ததாக இந்த கல்லூரியின் ஆராய்ச்சி பணிகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராய்ச்சி பணிகள் 5 விதமான துறைகளில் இந்த ஆராய்ச்சி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த துறைகள் படிப்பிலும் கல்வியிலும் இவர்கள் பணியாற்றி வருகின்றன. ஆராய்ச்சி திட்டங்கள் அதிகமாக இங்கு அதிகமாக நடந்து வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த கல்லூரியில் ஆராய்ச்சியின் விதமாக முதுநிலை பட்டப்படிப்புகளும் மற்றுமாக பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய படிப்புகளும் எல்லா பொறியியல் துறைகளிலும் நாங்கள் அதை கொடுத்து வருகிறோம். ஃபார்ம் மெஷினரி என்று சொல்லக்கூடிய பண்ணை இயந்திரங்கள், அடுத்ததாக SWCE, அதாவது சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய மண் பாதுகாப்பு பொறியியலும், அடுத்ததாக எரிசக்தி துறையில் எனர்ஜி என்கிற துறையிலும், அடுத்ததாக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொறியியல் என்று சொல்லக்கூடிய விதத்திலும், இப்படிப்பட்ட 5 விதமான துறைகளிலும் நாங்கள் எம்இ என்று சொல்லக்கூடிய முதுநிலை பட்டப்படிப்பையும் பிஹெச்டியையும் நாங்கள் அளித்து வருகிறோம். இவ்விதமாக ஆராய்ச்சி எங்களுடைய மாணாக்கர்களின் மூலமாக தொடங்கப்பட்டு எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி ஒவ்வொரு துறையிலிருந்து ஒவ்வொரு வருடங்களிலும் நாங்கள் பயன் தரும் பல டெக்னாலஜிஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல பொறியியல் நுட்பங்களையும் மற்றுமாக பொறியியல் சார்ந்த பலவிதமான கருவிகளையும் நாங்கள் வந்து வெளியிட்டு வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக 3 அல்லது 4 விதமான தொழில்நுட்பங்கள் அல்லது கருவிகள் வெளியிடப்படுகின்றன. மொத்தமாக 1972 நாங்கள் 163 அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களையும் மற்றுமாக கருவிகளையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது தவிர இந்த ஆராய்ச்சி பணிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல் இயந்திரமயமாக்குதல், அதாவது மெக்கனைசேஷன், வேல்யூ அடிஷன், பதனம் செய் துறையில் வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டுதல், மற்றுமாக மரபு சாரா எரிசக்தி துறையில் மரபு சாரா எரிசக்தி நுட்பங்கள், கருவிகள், மற்ற காரியங்கள், அடுத்ததாக இது மட்டுமல்லாமல் துல்லிய பண்ணையம் எனக்கூடியக்கூடிய ப்ரிசிஷன் ஃபார்மிங் டெக்னாலஜி, அதாவது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்படிப்பட்ட நீர்ப்பாசன முறைகள், நீர்ப்பாசனத்தின் மூலமாக உரமிடுதல் போன்ற எல்லா சகல விதமான தொழில்நுட்பங்களில் நாங்கள் ஆராய்ச்சி நடத்துகிறோம். அதற்கான நுட்பங்களையும் நாங்கள் வெளிநடத்துகிறோம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்ககத்தின் மூலமாக எங்களுடைய ஆராய்ச்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் கருவிகள் இந்த மாநிலம் முழுவதும் கொண்டு செல்லப்படுகின்றன. நான் ஏற்கனவே கூறிய அந்த வேளாளர்களுடைய நாள் என்று ஃபார்மர்ஸ் டே என்று அழைக்கிறோமே, அந்த மேளாக்களிலும் மற்றுமாக எங்களுடைய சயின்டிஃபிக் ஒர்க்கர்ஸ் கான்ஃபரன்ஸும் மற்ற எந்த இடத்துல எந்த சான்ஸ் கிடைத்தாலும் அந்த இடத்துல எங்களுடைய விரிவாக்க இயக்கத்தின் மூலமாக, எங்களுடைய கல்லூரியின் மூலமாக எங்களுடைய ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தகவல் அறிய முனைவர் சி திவாகர் துரைராஜ் அவர்களை 0994-89-05-67
12 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. 10/7/2015 வெள்ளிக்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நன்னீர் மீன் வளர்ப்பு குறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா வடுவூர் தென்பாதி கிராம விவசாயி எஸ் புகழேந்தி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் புற ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ மீனாட்சி சுந்தரம் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி பகுதியில் பண்ணை குட்டை, மானாவாரிக்கு ஒரு வரப்பிரசாதம் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனிவர் பி கண்ணன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். யூரியா கா ஸ்வதேசி உத்பாதன் 70 லாக் டன் பழானே கே லியே 6 உர்வரக் சயந்திரோ கா உத்தார் கியா ஜா ரஹா ஹை. FCIL के गोरखपुर, सिंदरी, तलचर और रामागुंडम संयंत्र, HFCL की बरौनी इकाई और PVFCL की नामरू फोर्थ. सोने पर सुहागा ये है कि देश में अब बनेगा सिर्फ नीम लेपित यूरिया, क्योंकि इससे होगा किसानों का फायदा ही फायदा. अनाज का उत्पादन 10% तक बढ़ेगा, बढ़ेगी 10-15% नाइट्रोजन क्षमता. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.